ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் இதை பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து இதோட நேம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், கொடிக்கா நெட்டிக்கான்னு சொல்லுவாங்க. இதுக்கு வேறு ஏதாவது பேர் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 90 கிட்ஸ்க்கெலாம் இது ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இப்போ வந்து பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. ஏன்னா நானே ரொம்ப நாள் கழிச்சு தான் பார்த்துருக்கேன். ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, சரி ரொம்ப நாள் சாப்பிட்டு வந்து ரொம்ப நாள் ஆகிட்டே அப்படின்ட்டு தான் வாங்கினேன். அந்த கொடிக்கா அப்படிங்கிறது அந்த பேரே ரொம்ப நாள் ஆகிட்டு கேள்விப்பட்டு அதை சாப்பிட்டாச்சு. அப்புறம் அதுக்கு அதை வச்சு ஒரு கேம் விளாடலாம் எப்படி அப்படின்ட்டு சின்ன வயசில் செஞ்சது அதெல்லாமே. சின்ன வயசில் செய்யும்போது அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ வந்து அதை செஞ்சு ரொம்ப நாள் ஆகிட்டே இன்னொருக்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கும்போது அதை செய்யும்போது இன்னொருக்க அந்த சின்ன வயசுக்கு போயிட்டு வந்த மாதிரியே இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்களா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கொடிக்காவை சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அது உள்ளே வந்து அதோட கொட்டை இருக்கும். அதை வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொடிக்காவை சீக்கிரமாக சாப்பிட்ருவோம். ஆனால் அதை வச்சு தான் ஒரு கேமே ஒரு ரொம்ப நேரம் அதை இது பண்ணிக்கிட்டு இருப்போம். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கொடிக்காவோட கொட்டையை வந்து உரிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த மேலே இருக்க பிளாக் கலர் தொலியை மட்டும் உரித்தோம் அப்படின்னா உள்ளே வந்து ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும். அந்த ப்ரௌன் கலரில் ஃபுல்லாகவே உரிச்சிட்டோம் அப்படின்னா, அதாவது இங்கே பாருங்கள், இப்போ அந்த கொட்டை வந்து உரிச்சிருக்கு. அந்த ப்ரௌன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, மேலே ரெண்டு இது. அந்த ப்ரௌன் கலரில் ஒன்று இருக்குது, ஒன்று வந்து ஒயிட் வந்து இருக்குது. இதை உரிக்கும் போது ஃபஸ்ட்டு யார்ட்டையுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரௌன் கலரில் இருக்கிறது வந்து நம்ம உரிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த கொட்டை எடுத்து ஒரு இடத்துல வச்சுட்டோம் வீட்டில் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்து சொந்தக்காரங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளையில வந்து உரிச்சிக்கோம். அது மாதிரி அந்த ஒயிட் கலராக ஆயிட்டு அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாகவே அந்த தோல் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஒயிட் கலராக இருந்து இந்த மாதிரி ரெண்டாக பிரித்து பார்க்கும்போது எந்த பிரித்து பார்க்கறதுக்கு முன்னாடியே அந்த ஒயிட் கலரை வச்சுட்டு உனக்கு வந்து எந்த சைடு வேணும் அப்படின்னு கேட்போம். ரெண்டு சைடு இருக்குது பார்த்தீங்களா, ஏதாவது ஒரு சைடு நம்ம சொல்லியிருப்போம். அதை ரெண்டாக இது பண்ணும்போது எந்த சைடில் அந்த முன்னியில் வந்து பருப்பு மாதிரி இருக்கும் அது வந்து எந்த சைடில் இருக்கோ பாசாக பெய்யலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்து இது பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் சின்ன பிள்ளையில விளாண்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். நாங்கள் வந்து 6th-7th படிக்கும்போது இந்த மாதிரி செஞ்சுருக்கோம். இந்த கொடிக்காய் சாப்பிட்ட உடனே எனக்கு இந்த ஞாபகம் தான் வந்துச்சுது. சரி ஓகே அப்படின்ட்டு ஒன்றையும் உரிச்சு இன்னொன்றில் அந்த ஒயிட் கலர் உள்ளே இருக்கிறது தெரிஞ்சுட்டு இதுக்கு என்ன மீனிங் அது மறந்துட்டு அப்புறம் ஸ்கூல் ஃப்ரெண்டுகிட்ட கால் பண்ணி கேட்டேன். கால் பண்ணி கேட்டு அப்புறம் வந்து அவள் விவரம் சொன்னான். ஐயோ இதை எப்படி மறந்தோம் அப்படின்னு, சரி ரொம்ப நாள் ஆயிட்டில் எப்படி மறந்துடும் தானே அப்படின்ட்டு, சரி ஓகே அப்படின்ட்டு, சரி இதை வீடியோ கண்டிப்பாக போட்டுடலாம். நிறைய பேர் எப்படியும் இதை மிஸ் பண்ணியிருப்பீங்க, இதை கண்டிப்பாக செஞ்சுருப்பீங்க, இதை பார்த்து கூட ரொம்ப நாள் ஆயிருக்கும் பார்த்தீங்களா கொடிக்காவை பார்த்து. அதனால தான் நான் வீடியோ போட்டேன். யாரெல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.